இரண்டு நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஜாதி ரீதியிலாக கேந்திரிய வித்யாலயாவின் 6ஆம் வகுப்பு வினாத்தாளில் கேட்டிருப்பதாக ஒரு செய்தியை பரப்பினார். அவரோட ட்விட்டரில், முகநூலில், எல்லாத்துலேயும். தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலுமாக இருக்கின்ற 49 கேந்திரிய வித்யாலயாவினுடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அதில் எந்த இடத்திலும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியே கிடையாது. ஆகவே வர வர பொய்களை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பரப்புவது என்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய இலவச இணைப்புகள் அப்பண்டேஜஸ் அவர்களுக்கு இது ஒரு வேலையாக இருக்குது. அதோடு கூட ஒரு அதிர்ச்சியான தகவல், இன்றைக்கு விவசாயிகளுக்கு இருக்கின்ற நகைக்கடனை, பயிர்க்கடன், அதை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் நிறுத்தப்போகுதுன்னு ஒரு பொய் பரப்புகிறாங்க. இட் இஸ் அட்டர் நான்சென்ஸ் அண்ட் அன்அட்ரிட்டரேட்டட் லை, கலப்படம் இல்லாத பொய். ஆகவே இம்மாதிரி சமூக வலைதளங்களிலே பரப்புபவர்களை சமூக விரோதிகளாக கருதி மக்கள் ஒதுக்கிட வேண்டும் என நான் விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு ஒரு விவசாயிக்கும் 60 வயசானால் மாதம் 3000 ரூபா, இது வரைக்கும் கேள்பார் இல்லாத விவசாய சமூகம். அதுக்கு பென்ஷனை பற்றி யார் சிந்தித்திருக்கிறார்கள்? அரசு ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு இருந்த பென்ஷன் திட்டம் போக இன்றைக்கு முறைசாரா தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்டு லேபர், விவசாயிகள், இவர்களுக்கு கூட மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் திட்டத்தை நாளைய தினம் பிரதமர் அறிவிக்கிறார். விவசாயிகளுக்கான மாதம் 3000 ரூபா பென்ஷன் திட்டம். அந்த மாதிரி வயதான விவசாயிகளை கூட தன்னுடைய தாய் தந்தை போல் கவனித்து கொள்ளுகின்ற ஒரு பிரதமர் இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன், நகைக்கடன் நிறுத்தப்படும் என்று பொய் பரப்புபவர்கள் உண்மையிலேயே அவர்கள் சமூக விரோத தீய சக்திகள் என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. ஒரு காலம் விவசாயத்திற்கு எதிரான எந்த நடவடிக்கையும் மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி எடுக்காது. நானாக சொல்கிறது தான் இருக்கு, நீங்கள் பொருளாதார வீழ்ச்சின்னு யார் சொல்கிறது? வீழ்ச்சி எங்கே? நான் எங்கிட்ட என்னோடய முகநூலில் கூட போட்டிருக்கேன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுள்ள அரசாங்கம் இருக்கும் பொழுது 1st quarter 5% ஜிடிபி குரோத்துன்னு வந்த உடனே வா சிதம்பரம் அவர்கள் பேசினது இருக்கு, அவர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங், 5% வளர்ச்சி என்பது சகஜமானது அப்படின்னு பேசியிருக்கார். சரி, 2004 to 2014 10 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகளுக்கு 4.2-4.5% ஆனுவல் குரோத்து? ஒரு குவார்ட்டரில் நீங்கள் 1st quarter எப்போவுமே கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முகூர்த்த காலங்கள், கல்யாண காலங்கள், தீபாவளி, துர்கா பூஜா என்று வரும்பொழுது கன்சம்ஷன் கூடும், அப்போ ஜிடிபி குரோத் அதிகரிக்கும். ஆனுவல் ஜிடிபி 2019-20 6.2% இருக்கும். ஆகவே இதில் எந்த விதமான வீழ்ச்சியும் கிடையாது. என்ன இருக்குது? 2016 November 8 டீமானிட்டைசேஷன், ரூபாய் மதிப்பிழப்பின் காரணமாக வெளியில் எல்லார் கையிலையும் இருந்த பணம் பேங்குக்கு போயிருக்கு. அப்போது ஒரு இன்ஃபார்மல் எக்கானமி, பேரலல் எக்கானமி இருந்தது. இப்போ அது வங்கிகள் மூலமாக வந்திருக்கு. அதனால தான் வங்கிகள் மூலமாக முத்ரா வங்கி கடன் திட்டம், வட்டி மானியத்தில் வீடு கட்டும் திட்டம், அது தவிர உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக சாலைகளுக்கு மாத்திரம் 3 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக மத்திய அரசாங்கமே விவசாயத்தில் மூலதனம் விடுவதற்கு இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இது தேவைப்படுதுன்னு சொன்னால், பப்ளிக்கில் சர்க்குலேஷனில் இருந்த பணம் பூரா வங்கிக்கு வந்ததால் இப்பொழுது அரசாங்கம் செலவு செய்கிறதுக்கு மக்களுக்கு ஊக்கமளிப்பதற்கான திட்டங்கள், இந்த பணத்தை சர்க்குலேஷனில் கொண்டு வந்தால் தான் டிமாண்டு கூடும். டிமாண்டு கூடும் பொழுது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வரும். ஆகவே நமக்கு ஒரு நம்ம நாட்டில் கட்டுப்பாடு ஒழுக்கங்கிறதே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சமுதாயத்தை நேரு தலைமையிலான ஆட்சி 70 வருஷத்தில் வளர்த்துருக்கு. இந்த நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்டிசன்ஸு
இன்னைக்கு செயலாக்கத்துக்கு வரணுமா 51 வந்திருக்கணுமா? 51. அதே மாதிரி இப்போ சாலை விதி மீறலுக்கு தானே ஃபைனு அபராதம். சாலை விதி ஏன் மீறணும்? லைசன்ஸ் இல்லாமல் எதுக்காக வாகனம் ஓட்டணும்? ஹெல்மெட் இல்லாமல் ஏன் வாகனம் ஓட்டணும்? இதெல்லாம் யார் நன்மைக்கு? அரசாங்க நன்மைக்கா? இல்லை, வாகனம் ஓட்டுவர் நன்மைக்கு. இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆகவே ஒழுக்கமாக ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த நாடு ஒன்றும் சத்திரம் இல்லை. யார் வேணாலும் உள்ளே வந்து குடியிருக்கிறதுக்கு. ரோஹிங்யாஸ் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரான், அவனுக்கு வந்து இருக்க அனுமதி கொடுக்கணும்னு இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் கேட்குது. அப்போ என்ன நினச்சிட்டுருக்காங்க? இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை. நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசனாக இருக்கட்டும், அல்லது சாலை போக்குவரத்துக்கான கடுமையான விதிகளாக இருக்கட்டும், நீங்கள் ஹெல்மெட்டும் போட்டு லைசன்ஸும் வச்சுருந்தா அபராதம் போட போகிறாங்களா? அப்போ என்ன பிரச்சனை இருக்குது? ஆகவே இந்த ஒழுக்கமற்ற சமுதாயத்தை 70 ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசாங்கம் உருவாக்கி விட்டது. அதை நிதி ஒழுக்கத்திலிருந்து, ஃபினான்ஷியல் டிசிப்ளின், அதுக்காக தான் டிமானிட்டைசேஷன். ஆகவே அதனால் இருக்கிறத வங்கிகளின் மூலமாக சிறு குறு தொழில்களுக்கும் விவசாயத்திற்கும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அரசாங்கம் பணத்தை பம்ப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்கிற ஸ்டாக்னேஷன் வில் சேஞ்ச்.